தாயக சொந்தங்களுக்கு வணக்கம். தாயகத்தின் இன்றைய காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். புதிய பிரதமரின் நியமனம் தொடர்பில் சாஜித் பிரேமதாசவிற்கு ஜனாதிபதி கடிதம். மட்டக்களப்பில் அடைக்கலம் தேடி சென்றாராம் மகிந்த, மௌனம் கலைக்கும் வியாழேந்திரன். விவாதத்திற்கு வருகின்றது ஜனாதிபதிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை. இலங்கை மக்களுக்காக புதிய பிரதமரின் அதிரடி நடவடிக்கை. தென்னிலங்கையில் ஏற்பட்ட பெரும் அரசியல் மாற்றம், சம்பந்தன் வெளியிட்ட தகவல். அமைச்சரவை தொடர்பில் ரணிலின் முடிவு நேற்று வெளியிட்ட அறிவித்தல். சத்தியப்பிரமாணம் செய்யவுள்ள இரு அமைச்சர்கள். ஊரடங்கு சட்டம் இன்று காலை தளர்வு. நாட்டின் பல இடங்களிலும் இடியுடன் கூடிய மழை. சாதாரண தர பரீட்சை தொடர்பில் மேலதிக விவரங்கள் வெளியாகின. பிரதமராக பதவியேற்றார் ரணில், இந்தியாவின் அறிவித்தல். இனி விரிவான செய்திகள். எதிர்க்கட்சித் தலைவர் ஜனாதிபதிக்கு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளிக்கும் வகையில் சஜித் பிரேமதாசவுக்கு ஜனாதிபதி பதில் கடிதம் ஒன்றை அனுப்பினார். அதாவது, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிற்கு 4 அடிப்படை நிபந்தனைகள் அடங்கிய விசேட கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் கடிதம் ஒன்றினை அனுப்பி வைத்துள்ளார். இது தொடர்பில் அவர் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில், ரணில் விக்ரமசிங்கவை பிரதமர் பதவிக்கு நியமிப்பதற்கு மேற்கொண்ட தீர்மானத்தை தற்போது மாற்ற இயலாது என்றும், சஜித் பிரேமதாச முன்வைத்த சில நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை எனவும் ஜனாதிபதி தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் மகிந்த ராஜபக்சவை நான் மறைத்து வைத்திருப்பதாக தென்னிலங்கை அரசியல்வாதிகள் ஆப்பட்டமான பொய்களை கூறி வருகின்றனர். அவர்கள் 24 மணி நேரமும் எனது வீட்டிற்கு வந்து சோதனை செய்யலாம் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். கொழும்பு ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும், முன்னாள் பிரதமர் உட்பட அரசாங்கத்தினர் யாராக இருந்தாலும் ஊழல் செய்தமை நிரூபிக்கப்பட்டால் அவர்களுடனான உறவை உடனே முறித்துக் கொள்வோம் என்றும் அவர் தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. சபாநாயகர் மகிந்த அபிவர்தன தலைமையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் இதுகுறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியினர் முன்வைத்தனர். பத்திரமுல்லை தீயத்த உயனவில் இடம்பெற்ற ஹொருகோகம போராட்டத்தின் போது போலீசார் கண்ணீர் புகை மற்றும் நிறுத்தாக பிரயோகம் மேற்கொண்டனர். குறித்த காரசாரமான வாக்குவாதம் இடம்பெற்றதை அடுத்து மே 6 இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வு திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதேவேளை திட்டமிட்டபடி மே 17 நாடாளுமன்ற அமர்வு நடைபெறும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார். புதன்கிழமை நடைபெற்ற கட்சித் தலைவர்கள் கூட்டம் முடிவில்லாமல் நிறைவடைந்த நிலையில் தற்போதைய நெருக்கடிகளுக்கு சாத்தியமான தீர்வுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக கட்சித் தலைவர்கள் 2 நாளாக நேற்று கலந்துரையாடினர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே வெகு விரைவில் புதிய வரவு செலவுத் திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போதைய பொருளாதார நெருக்கடியினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள சாதாரண மக்களுக்கு அத்தியாவசிய நிவாரணங்களை வழங்குவதே இதன் பிரதான நோக்கமாகும். முதலில் மக்களுக்கு அத்தியாவசியமான நிவாரணங்களை வழங்கி மக்களை வாழக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிய பின்னரே பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் சீர்திருத்தங்களில் கவனம் செலுத்துவதற்கு அவர் திட்டமிட்டுள்ளார். இந்த நிவாரண வரவு செலவு திட்டத்திற்கு தேவையான நிதியை பெற்றுக் கொள்வதற்காக ரணில் விக்ரமசிங்கே ஏற்கனவே பல வெளிநாடுகளுடன் கலந்துரையாடினார். 2015 பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்ட பின்னர் மக்களுக்கு பாரிய நிவாரணங்களை வழங்கும் வரவு செலவு திட்டத்தை ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கம் சமர்ப்பித்திருந்தது. அதேபோன்று தற்போதைய நெருக்கடியான நிலையிலும் நிவாரணங்கள் அடங்கிய வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த அமைச்சரவையில் நிதியமைச்சராக செயற்பட்ட அலி சப்ரியும் புதிய வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படுவதன் அவசியத்தை வலியுறுத்தி பேசியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மாற்றங்களை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளும் அளவுக்கு எந்தவொரு தமிழ் அரசியல் கட்சியும் வங்குரோத்து நிலைக்கு செல்வதில்லை என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகவியலாளர் ஒருவருக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை கூறினார். தென்னிலங்கையில் அரசியல் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் தமிழ் அரசியல் கட்சிகள் சேற்றில் மீன்பிடித்து கட்சி அரசியலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என ராசம்பந்தன் குறிப்பிட்டார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், நாட்டில் இடம்பெறும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் நிகழ்வுகளும் அரசியல் தீர்மானங்களும் ஜனநாயகம், சட்டம், ஒழுங்கு என்பவற்றுக்கு அமைவாக இருக்க வேண்டும். போராட்டங்களின் போது கொலைகள், தீவைப்பு, சொத்து சேதம் என்பன இடம்பெறக்கூடாது என தெரிவித்தார். 2009 யுத்தம் முடிவடைந்த போது தென்னிலங்கை மக்களால் மகத்தான மனிதர் என போற்றப்பட்ட மகிந்த ராஜபக்சவை பதவியிலிருந்து தூக்கி எறிய வேண்டும் என்ற கோபத்தில் தற்போது தென்பகுதி மக்கள் உள்ளனர்.
தமிழ் மக்கள் வெறுப்பு அரசியலை விரும்பவில்லை என்றும், தமிழ் மக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் அவர்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் அரசியல் கட்டமைப்பை விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். எனினும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் மக்களும் ராஜபக்சே ஆட்சியை ஒருபோதும் விரும்பியதில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் தற்போதுள்ள கொந்தளிப்பான நிலைமைக்கு மத்தியில் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ளார். இந்த நிலையில் கொழும்பில் உள்ள வழுகா ராமைய ராஜமகாவிகாரைக்கு நேற்று விஜயம் செய்தபோது அமைச்சரவை தொடர்பிலான முடிவு குறித்து ரணில் தகவல் வெளியிட்டார். அதன்படி அமைச்சரவையை அமைப்பது குறித்து தாம் இதுவரையில் முடிவு செய்யவில்லை என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். என்றபோதும் அமைச்சரவை நியமனங்கள் தொடர்பில் பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்டு வருகின்றன. அதன்படி பெரும்பாலான தகவலின் அடிப்படையில் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் அமைச்சரவை அமைச்சர்களின் எண்ணிக்கை 20 மட்டுப்படுத்தப்படும் என கூறப்படுகிறது. அத்துடன் பெருமளவு நிறுவனங்கள் கொண்ட பெரிய அமைச்சர்களுக்கு மாத்திரமே பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. என்றபோதும் ரணில் விக்ரமசிங்கே அமைச்சர் பதவிகளை பெற மறுத்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் அடுத்த வாரம் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன் அமைச்சரவை பதவிப்பிரமாணம் செய்து கொள்ளும் சத்தியப்பிரமாணம் காணப்படுவதாகவும் குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களான தினேஷ் குணவர்தன மற்றும் பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்னும் சிறிது நேரத்தில் அமைச்சர்களாக பதவிப்பிரமாணம் செய்து கொள்ள இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதற்கமைய கைத்தொழில் அமைச்சராக தினேஷ் குணவர்தனவும் சுற்றுலாத்துறை அமைச்சராக பிரசன்ன ரணதுங்கவும் இவ்வாறு ஜனாதிபதி முன்னிலையில் அமைச்சர்களாக சத்தியப்பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொது பாதுகாப்பு கட்டளைச் சட்டத்தின் 16 பிரிவின் விதிமுறைகளுக்கு இணங்க நாடு முழுவதும் அமுல்படுத்தப்பட்டிருந்த ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 தளர்த்தப்பட்டுள்ளது. பின்னர் மீண்டும் இன்று பிற்பகல் 2 அமுல்படுத்தப்படும் ஊரடங்கு சட்டம் நாளைய தினம் காலை 6 வரை அமுலில் இருக்கும் என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரியால் வழங்கப்பட்ட எழுத்துப்பூர்வ அனுமதியின் அதிகாரத்தின் கீழ் தவிர அந்த பகுதிகளில் உள்ள பொதுச்சாலை, புகையிரத பாதை, பொது பூங்கா, பொது விளையாட்டு மைதானம் அல்லது கடற்கரையில் எவரும் தங்கு அனுமதி இல்லை என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. அடுத்த சில நாட்களில் நாட்டின் தென்மேல் மேல் சபரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல் சபரகம மத்தியம் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மேல் சபரகம மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 100 அதிகமான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் வடமாகாணத்தின் பல இடங்களிலும் அனுராதபுரம் மற்றும் ஹம்மாந்தோட்டை மாவட்டங்களிலும் ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் ஹம்மாந்தோட்டை மாவட்டத்திலும் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 40-50 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும். தற்காலிகமாக பலத்த காற்று வீசும் சந்தர்ப்பங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளிலும் ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையுடன் தொடர்புடைய கருத்தரங்குகள், மேலதிக வகுப்புகள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு எதிர்வரும் 17 நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை எதிர்வரும் 23 முதல் ஜூன் மாதம் 1 வரை நடைபெறவுள்ள நிலையிலேயே பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளது. இந்த தடை உத்தரவை மீறினால் பரீட்சை சட்டவிதிகளின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். மேலும் சாதாரணதர பரீட்சையை நடத்துவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே பதவியேற்றுள்ள நிலையில் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்ற நம்பிக்கை வந்துள்ளதாக இந்தியா அறிவித்துள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அதிகாரப்பூர்வ டுவிட்டர் பக்கத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது. அந்த பதிவில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கையின் ஜனநாயக வழிமுறைகளின்படி பிரதமர் பதவியேற்றுள்ளார். இதன் மூலம் அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்படும் என்கின்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. இலங்கை அரசுடன் இணைந்து பணியாற்றுவோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடி காரணமாக ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்டவர்கள் உடன் பதவி விலக வேண்டும் என கோரி நாடு முழுவதும் மக்கள் போராட்டம் வெடித்தது. குறித்த போராட்டம் கடந்த 9 வன்முறையாக மாறியதனைத் தொடர்ந்து பிரதமர் பதவியிலிருந்து மஹிந்த ராஜபக்சே விலகினார். இந்த நிலையில் புதிய பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே நேற்று பதவியேற்றுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே பிரதமராக பதவியேற்றுள்ள நிலையில் இலங்கைக்கு தங்களின் ஆதரவு தொடரும் என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது.
இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் அறிய தாயகம் செய்தி சேவையோடு தொடர்ந்தும் இணைந்திருங்கள் மற்றும் தாயகம் செய்தி சேவையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.